எல்லாருக்கும் வணக்கம். சேத்துமான் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப எமோஷனல் சென்டிமெண்டான படம். இதில் சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப நேத்திய நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லி இயக்குனர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சண்டை காட்சிகள் அமைச்சு கொடுத்துருக்கோம், ரியலிஸ்டிக்காக வரணும்னு சொல்லிட்டு. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இரண்டு ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நினைக்கிறேன். அது அவங்க அங்கே நடக்கும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக நீ இந்த கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு வந்து அவுட் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. ஸோ இப்போ கஷ்டப்படுங்க, பின்னாடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கான பாராட்டுகள் அவங்க வந்து நேற்று ரெண்டு மூணு நாளாக என்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி மாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் தான் எங்களை கஷ்டப்படுத்துறது, நாங்கள் இப்போ ரொம்ப எங்களுக்கு இப்போ சந்தோஷமாக பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த விதத்தில் இயக்குனருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு நீளத்தில் நீள ப்ரொடக்ஷன்ஸில் நான் வந்து தொடர்ச்சியாக வந்து சிறப்பான நல்ல படங்கள், பரியான பெருமாள்லேருந்து சிறப்பாக நல்ல நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அது சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான படங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய படங்களை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் சாருக்கும் அந்த படம் பண்ணிட்டு இருந்த எல்லா படங்களுக்கான இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் மேடையில் அப்படிலாம் பேசினதில்லை. நான் இந்த படம் ஷூட்டிங் போனது சும்மா டூர் போன மாதிரி தான் நான் போனேன். எங்கள் மேனேஜருக்கும் டைரக்டருக்கும் தெரியும் நாங்கள் என்ன கேட்டேன்னு, சாப்பிட்றதுக்கு ஏதோ டைரக்டர் சொன்னார், இதை நடித்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது எப்படி இருக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். சேத்துமான்னா எங்கள் ஊர் பக்கம் தெரியாது என்னென்னு பண்ணுறீங்க. முதல்ல வந்து நான் தமிழ் இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீளம் தயாரிப்பு ரஞ்சித் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது முள்ளும் மலரும் 16 வயது நிலை படங்கள்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு சின்ன வயசில் எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். சில திரைப்படங்கள் தான் எங்கள் ஊர் பாஷையில் அத்தி பூத்த மாதிரி அப்படிம்பாங்க. சில திரைப்படங்கள் தான் தமிழ் சினிமாவில் வரும், அந்த அத்தி பூத்த மாதிரி படம் தான் அந்த சேத்துமான். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னா, எனக்கு உரியடின்னு ஒரு படம் வந்துச்சு, விஜயகுமார் சார் வாய்ப்பு கொடுத்தாரு, ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையலாம், சமூக வலைத்தளங்கள் மூலம் அதிகமாக பேசப்பட்டுச்சு. சொந்த பணத்தை போட்டு எடுத்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணுறான்னு சொல்லி எனக்கு ரொம்ப அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தடம்னு ஒரு படம் கிடச்சிது, மகிழ் திருமணி சாருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் டூல், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. சரி, சும்மா இருக்க நேரத்தில் டூலெட்டில் செலியன் சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணி முடித்தோடனே நான் அப்படி போயிட்டுருக்கும் போது தான் தமிழ் சார் இன்னொரு நண்பர் சந்தோஷ் டூலெட் கதாநாயகன் மூலம் எனக்கு நம்பர் கிடைச்சிது. நான் அப்போ தான் தொடர்பு கொண்டேன் தமிழ் சார்கிட்ட. ஸ்கிரிப்டை படிங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டே இருந்தேன். ரெண்டு ஃபஸ்ட்டு தடவை புரியலை, ரெண்டாவது தடவை படித்தேன். எனக்கு என்னடா அது டைலாக்லாம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம சிவகங்கைக்காரங்க இப்படி பேசுவோம், இது எப்படிலாம் பேசிட முடியுமா அப்படின்னு நம்பிக்கை இல்லை. சதீஷ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஆக்சுவலாக எனக்கு ஆடிஷனில் வித்தியாசமாக இருந்துச்சு. தமிழ் சார் ரூமில் வச்சு எடுத்தாங்க. சில நடிகர்கள் திறமைசாலியாக இருப்பாங்க, கூச்சத்தாலையும் கேமராலாம் வச்சு அதிகமாக வச்சு எடுக்கும் போது தன்னுடைய ரியலிஸ்டிக் போயிடும். நான் அதில் நிறையா பார்த்துருக்கேன். கொஞ்சம் அதெல்லாம் நான் பதட்டப்பட்டு வந்தேன், நான் உணர்ந்து வந்தேன் அதில். அது தமிழ் சார் எப்படி எங்களை கையாண்டாருங்கிற விஷயந்தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு திரைப்படமுமே போனோமா படம் எடுத்தோமா அப்படின்னு தான் வர்றாங்களே தவிர, தமிழ் சார் என்ன பண்ணாருன்னா அங்கே போய் எல்லாரையும் ஒரே மண்டபத்தில் உட்கார வச்சு எல்லாருக்கும் உண்மையில நல்லா அவர் குழந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டார். சாப்பாடுலேருந்தும் சரி, எல்லோரும் ஏன் மண்டபத்தில் தங்க வைக்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஹோட்டல் ரூமில் கொடுப்பாங்கன்னு. அதுக்கு காரணம் உறவை ஏற்படுத்தி ஒரு புரிதலை ஏற்படுத்தினார், எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் ரிஹர்சல் பண்ணார். முதல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே லொக்கேஷன்லேயே போய் ரிஹர்சல் பண்ணோம். அங்கே என்னென்ன தவறு, என்னென்ன வரலை, உடல் மொழி எப்படி வரலைங்கிறத உண்மையிலே நான்லாம் நைட்டு தூங்கும் போது பிரசனா ஒரு தடவைலாம் எழுப்பினார், மறந்துருப்பார் நினைக்கிறேன். உடலக்கா கூட அப்படின்னு உளறு வேடார் போட்டு கேரக்டராகவே மாற்றி அப்படியே உருக்கிவிட்டார். உண்மையிலே நடிகன் எவ்வளோ தான் திறமசாலியாக இருந்தாலும் அவங்ககிட்டருந்து எவ்வளோ எடுக்கணுங்கிறது அது டைரக்டர் கையில் இருக்குது. உண்மையிலே ஒரு சிறந்த இயக்குனர் கையில் நம்ம இருக்கணுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக
சில தலை நான் நேற்று சொன்னது தான், தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்களுக்கு மரணம் இல்லை. அந்த திரைப்படங்கள் அட்டகத்தியாக இருக்கட்டும், நஜி சார்ட்ட மெட்ராஸ் படமாக இருக்கட்டும், சர்பட்டாவாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் பார்த்து சார் ரஞ்சி சார் படத்துலாம் ஆனால் சர்பட்டாவை பார்த்தா நான் ஆன்மீகத்தில் நம்பிக்கையான தப்பாக நினைக்காதீங்க. சர்பட்டா படம் வரும்லாம் சார் ரஞ்சி சார் படம் ஓடிடணும், ரஞ்சி சார் படம் ஓடிடணும், நல்லா கிட்டே வரணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ இது வெகுளித்தனமான என்ன நினச்சிக்கிங்க, வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சேத்துமான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு 100% உண்டு. படம் எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு ஃபைட் மாஸ்டர் எங்களை கொலையாக கொண்டுட்டார். அத்தாடி எஸ்தானா சொன்ன மாதிரி நேற்று ஒரு படத்தை ஷூட்டிங் போனாராம், போய் நின்று பார்க்கும்போது இந்த மாஸ்டரா பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிலான்னு இருந்துச்சு அப்படின்னாரு. நேற்று ப்ரெஸ் மீட்டில் முந்தா நாள் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார், என்னப்பா நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கீங்களா செத்துத்து போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, இன்வால்மெண்ட்டாக ஆத்மார்த்தமாக விருப்பப்படி தான் நாங்கள் அந்த ஃபைட்டை பண்ணோம். ஏன்னா வந்து சில ஃபைட்டுகள் வந்து அந்த மாதிரி நம்ம அந்த நம்ம உடலை நம்ம தயார்படுத்திக்கிறது நல்லது, ஆனால் பாதுகாப்பாக பண்ணாங்க ஒவ்வொரு ஃபைட்டையும் உண்மையில் பாதுகாப்பாக பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே அடியெல்லாம் விழுந்துச்சு, அது எந்த ஒரு மாற்றும் கிடையாது, கண்டிப்பாக அடியெல்லாம் விழுந்துச்சு. ஒரிஜினல் பீர் பாட்டில் எடுத்து எனக்கு பிரசனா மேலே கோவம் வந்து போடுறாங்க, உங்களுக்கு நல்லா பின்னாடி நின்றுக்கிட்டு அடி அவனை அடிச்சிட்டான் குத்து அவனை சாத்து அவனை அவன் நாலு நாள் நாலு நாள் சாத்து சாத்துறது இல்லையா, இங்கிட்டு வந்து அசிஸ்டன்ட் மாஸ்டர் உன்னை அடித்தான்ல விழுக்கணும்ல கோவம் வரல சோறு சவரியானே சாப்பிட அடிக்கிறா அப்படிம்பார். இப்போ நான் சிகரெட் அடித்ததுனால நான் ஒரு நடிகன் வந்து புகைப்பழக்கம் இருக்கு, சீட் அடித்ததுனால கூட ஒரு நாள் என்னால் பண்ண முடியலையானுங்கிறதுல எனக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் மூலம் அந்த புகைப்பழக்கத்தை நான் விட்டுட்டேன் இந்த படத்துலேருந்து. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ஏன்னா ஒரு ஒரு நடிகனுக்கு உடல் ரொம்ப முக்கியம், அதுக்கு எந்த தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது சாம் சாம் மாஸ்டர்லேருந்து கண்டுபிடிச்சேன். அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஒரு யூடியூபராக நக்கலைட்ஸ் சேனலில் ஒர்க் பண்ணிருக்கேன். பெரும்பாலும் காமெடியான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் தமிழ் சார் என்னை பார்க்க வந்தார். அவர் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது என் படத்தில், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு கிரேயான நிறையா ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த வெள்ளையன் கேரக்டர். இந்த கேரக்டர் இவர் நான் பண்ணுவான்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரில. அதுதான் ஒரு டைரக்டரோட கெப்பாசிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்டராக என்னால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த லிமிட்டேஷன்ஸுக்கு தாண்டி இந்த இந்த நபர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றல் ஒரு டைரக்டருக்கு, உண்மையிலே அது ஒரு டைரக்டருக்கான ஒரு கெப்பாசிட்டி அது. அது தமிழ் சாருக்கு இருந்துச்சு. அவர் தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணார். மூன்று இயக்குநர்கள் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமானவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று நக்கலைட்ஸினுடைய இயக்குனர் ராஜேஸ்வர், அவர் இல்லாமல் தமிழ் சாரினுடைய பார்வையில் நான் பட்டிருக்க வாய்ப்பில்லை. ரெண்டாவது தமிழ் சார், என்னுடைய முதல் திரைப்படம் சேத்துமான். இந்த திரைப்படத்தில் இந்த வெள்ளையன் கேரக்டரை நான் செய்வேன் அப்படிங்கிறத நம்பி இந்த கேரக்டர் எனக்கு அவர் ஆஃபர் பண்ணார். இந்த படம் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப விபத்து போல் நடிகனாக வந்தேன். நடிகனாகணுங்கிற எந்த விருப்பமும் எனக்கு இல்லை. என் வாழ்க்கையில் நான் ஒரு நடிகனாக நான் நினச்சும் பார்த்ததில்லை. அப்படியான விருப்பமோ கற்பனையோ பேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஒரு ஆக்டராக சின்சியராக ஹானஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சி இருந்திருக்கேன். அதுக்கு ஒரு ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஒரு ஒரு பெர்ஃபார்மராக இந்த படம் ஒரு ட்ரீட், அப்படி ஒரு ட்ரீட்டை எனக்கு அவர் கொடுத்தாரு. என்னோடய லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். மூன்றாவது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கின நாள்லேருந்து எங்களுக்கு ஒரு வெல்விஷராக, ஒரு ஒரு நல்ல நண்பராக, எங்களுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டவராக அவர் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு நக்கலைட்ஸினுடைய முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துலேயும் நாங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கோம், அவர்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ இவங்க இவங்க மூணு பேருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். சேத்துமான் திரைப்படத்தில் நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அந்த பெருமையை தந்தவர் இயக்குனர் தமிழர் அவர்கள். அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்து இந்த பெருமைப்படுத்தினார். இருந்தாலும் ரஞ்சித் சார் அவருடைய தயாரிப்பில் நடிக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக மட்டும் நினைக்கல, இறைவன் கொடுத்த வரமாகவும் நினைக்கிறேன். இது போன்ற திரைப்படங்கள் எனக்கு கிடைக்கணும். இது ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படத்தில் நடிக்க ஆசைப்பட்றேன். ரஞ்சித் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு.
நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து தமிழ் சார் வந்து எப்படி பார்த்தாருன்னா, எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, நானும் ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ தான் வந்து தமிழ் சார் என்னை வந்து பார்த்து கூப்பிட்டாரு. அது ஷூட்டிங் நடிகான்னு கேட்டார். அதுக்கு அம்மாகிட்ட நான் சொன்னேன், இட்டுன்னு போனாங்க. அப்பாவும் நானும் வந்தோம். இப்போ நடித்து இப்போ இந்த படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சிச்சு. சேத்துமான் என்கிட்ட வரும்போது அது ஃபர்ஸ்ட் கட் எடிட்டடாக தான் வந்தது. ஸோ நான் கதை ஸ்கிரிப்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி ப்ராடக்ட் எனக்கு முன்னாடி இருந்தது. பார்த்தோன்னே என்னை ரொம்ப பாதிச்சிடுது. இது லைக் ரொம்ப இம்பேக்ட் பண்ணிது. ஸோ இந்த படம் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரோட கெரியரில் இந்த மாதிரி படம் வரதே பெரிய விஷயம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அதுவும் தமிழ் சாரே திரும்பி இந்த மாதிரி இன்னொரு படம் எடுப்பாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப ஸ்பெஷல் படம், யூனிக் படம். ஓகே, ஸோ அதனால் நான் சரி இந்த வாய்ப்பை நான் விடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். இதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து சவுண்ட் டிசைனர் ரூபன் அவருக்கு தான் சொல்லணும். அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா, பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு. ஸோ அவர் வந்து தமிழ் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் வேலை பண்ணது ரொம்ப பெருமைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவில். அண்ட் பெருமாள் முருகன் அவரோட கதை, நீங்கள் தமிழ் சார் வந்து இது ரொம்ப கேரக்டர்ஸோட காம்ப்ளெக்சிட்டி அட் த சேம் டைம் சிம்பிளிசிட்டி ரெண்டுமே அதை எப்படி கொண்டு வந்தாருனே தெரியல. நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அவர் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, எந்த விதத்துலையும் பார்த்தா எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அவரோட படம் எடுத்த விதம், லாங் ஹோல்டிங் சீன்ஸ், அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஷூட்டிங் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ரிஸ்க் ரொம்ப எடுக்கிறாரு. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப உழைச்சி அந்த மாதிரி பண்ணாதான் அந்த மாதிரி எடுக்க முடியும். மியூசிக்லேயும் அவர் காம்ப்ரமைஸே பண்ணல. அவர் வந்து ஒன்று மனசில் நினச்சிட்டாருன்னா அது வர வரைக்கும் விடவே மாட்டார். அதுக்காக வந்து எப்படின்னா சில இடத்துல வந்து ஒரு யூனிவர்சல் சவுண்ட் அண்ட் ஃபீல் இருக்கணுங்கிறதும் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொங்கு நாடோட இசை, கொங்கு நாடோட அந்த ஒளி, அது ஒளி எல்லாம் வரணும், அதுவும் அவருக்கு ரொம்ப கிளியராக இருந்தார். அதுக்காக பல முறை நாங்கள் அங்கே போனோம். அங்கே இருக்கிற பாடகர்கள் அவங்களெல்லாம் ரொம்ப தேடினோம். அங்கே மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்புறம் காஞ்சிபுரம் சைடும் போனோம். அப்புறம் இந்த அங்கே வடிவேல் சார், அவரோட மகன் பார்த்திபன் சார், அவங்களோட ஃபுல் இசைக்குழு, கூத்து இசைக்குழு, அவங்களோடலாம் வேலை பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போய் அவங்களோட இருந்து அவங்கள அப்புறம் பெங்களூருக்கு வரவழைச்சி ரெக்கார்ட் பண்ணது, அந்த அந்த இசை, அந்த சத்தம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த படத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நான் வந்து தமிழில் ஒரு 35 ஆண்டுகளாக எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் புத்தகம் ஏறுவையில் 1991 வந்துச்சு. அது வந்த போதே இயக்குனர் பாலு மகேந்திரா அந்த நாவலை வந்து படமாக எடுக்கிறேன்னு கூப்பிட்டு பேசினார். ஆனால் அது நடக்கலை. அது மாதிரி இந்த 35 வருஷத்தில் பல முறை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு கதையை நாவலை எடுக்கிறேன்னு வந்து பேசுவாங்க, ஆனால் அது ஒன்றும் நடக்காது. சில பேருக்கு நான் எழுதியும் கொடுத்துருக்கேன். திரைப்படத்துறையில் உதவி இயக்குனராக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இந்த கதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லாம் போட்டு கொடுத்து கூட எழுதியெல்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் நடக்கலை. அப்போ எனக்கு வந்து என்னாச்சுன்னா, இது திரைப்படத்துறையில் இப்படிலாம் இருக்கும் போல இருக்குது, நாம் வந்து நம்முடைய நேரத்தை உழைப்பை கொடுத்து அப்புறம் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் நான் இருந்தேன்.
2017 இவர் தமிழ் வந்து என்னை பார்க்க வந்தார். அப்போ இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், இப்போ வந்து நான் தனியாக படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, வழக்கமாக வரக்கூடிய ஆட்களில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி பேசி அனுப்பிடுறது அப்படின்னு தான் நான் நினச்சேன். இது வருகிரி கதையை எடுக்கிறேன்னு சொன்னார். அந்த கதை 2012 நான் எழுதினேன், காலச்சோடு பத்திரிகையில் வந்த கதை அது. அது அந்த சமயத்தில் புத்தகமாக கூட வரலை, புத்தகத்தில் வரலை, காலச்சோடு இதழில் வந்த கதை. அதை படிச்சுட்டு அவர் சொன்னார், அதே கதையை ஏற்கனவே அந்த இதழில் வந்த உடனே 2013 ஒருத்தர் எடுக்கிறேன்ட்டு வந்து அங்கே லொக்கேஷன்லாம் பார்த்து இது கூத்து கலைஞர்களை எல்லாம் பார்த்து பண்ணார். அவர் ஒரு 30 நிமிஷம் குறும்படமாக எடுக்கிறேன்னு சொன்னார், ஆனால் அதுவும் நடக்கலை. அதனால் இப்படி இருந்ததுனால எனக்கு தமிழை எப்படியாவது பேசி அனுப்பிடணும்னு தான் நான் நினச்சேன். நான் அவர் சொன்னார், முதல்ல என்ன சொன்னார்னா, அந்த கதையை தான் எப்படி உள்வாங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னார், சார் இதுக்கு வந்து உரையாடல் நீங்கள் தான் எழுதணும், கதை வசனம் ரெண்டும் வந்து உங்கள் பேரில் தான் வரும் அப்படின்னு சொன்னார். திரைப்படத்துறையில் வந்து இந்த மாதிரி வந்து தொடக்கத்தில் எடுத்தோன்னு இப்படி ஒரு உறுதி கொடுத்தார். ஏன்னு சொன்னால் என்னுடைய கதைகள்லேயே சில பகுதிகள்லாம் வந்து வேறு வேறு திரைப்படங்களை எனக்கு சொல்லாமலே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அவர் எடுத்தோடனே இப்படி சொன்னார். அப்புறம் நான் அவர்கிட்ட இப்படி சொன்ன உடனே நான் என்ன கேட்டேன்னா, எழுதுறதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு என்ன தயாரிப்பு, என்ன யார் ஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஏதாவது இருக்குதா, ஏன்னா இவ்வளோ அனுபவத்தில் அது இல்லாமல் தான் பெரும்பாலும் வருவாங்க. அதனால் நான் அதை கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சார் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் அமையலை, ஆனால் நான் இந்த கதையை படமாக எடுத்துறதுங்கிற தீவிரமான ஒரு முடிவில் இருக்கேன், பணத்தை எப்படியாவது திரட்டிட முடியும், எங்கள் குடும்பத்தில் எனக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்களுடைய உதவியோடு ஒரு 5 லட்சம் திரட்டிட முடியும், 10 லட்சத்தில் நான் ஒரு ஃபஸ்ட் லுக்கு வந்து நான் எடுத்துட முடியும், படம் எடுத்துட முடியும், அதுக்கப்புறம் இருக்கிறத அதுக்கு போட்டு காட்டி பண்ணிடலாம் சார், அதனால் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த 10 லட்சத்தை வச்சு பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் தான் எனக்கு வந்து ஒரு நான் இம்ப்ரெஸ் ஆனது வந்து அதில் தான், அவர் குடும்பத்தில் வந்து அவருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு 5 லட்சத்தை படம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு, இவ்வளவு தீவிரமாக இருக்காரு, அப்போ வந்து எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதற்கப்புறம் தான் அந்த கதையை பற்றி, அதை எப்படி படமாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 3-4 முறை நாமக்கல் வந்தார், வந்து நாங்கள் உட்காந்து பேசினோம். அப்போது அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து, ஒரு சிறுகதையை ஒரு 2 மணி நேரம் படமாக எப்படி ஆக்கிறது, 2 மணி நேரத்துக்கு எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்போ அதில் அந்த 2 மணி நேர படமாக விரிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் 2 பேரும். அப்போ எது எதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும், என்னென்ன விஷயங்கள்லாம், ஒரு இப்போ இது கதையில் சிறுகதையில் ஒரு வரியில் வரக்கூடிய ஒன்று படத்தில் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் காட்சியாக வர முடியும், அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசணும். பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதினார், அதாவது காட்சிகள் எழுதினார், ஒரு காட்சி அந்த காட்சி என்ன அப்படின்ட்டு ஒரு வரி 2 வரியில் எனக்கு எழுதி கொடுத்தாரு. நான் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும் நான் எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு உரையாடல் எழுதிட்டேன். எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இது மாதிரி எழுதின அனுபவங்கள் இருந்ததுனாலையும், அப்புறம் இப்போ திரைப்படங்களில் எப்படி உரையாடல் இடம்பெறுது அப்படிங்கிறத தொடர்ந்து நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறவன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதை என்னால் பண்ண முடிஞ்சது. இந்த படத்தில் பார்க்குற எல்லா ஷாட்டும் இவருக்கு ஓகே இல்லைன்னா மறுபடியும் 1 டேக் தான், மறுபடியும் 1 மோர் தான். இவர் இல்லைன்னா இந்த படம் வந்து நான் வந்து மேக்கிங்காக எடுக்கிறதுக்கோ என்னோட கூட இருக்கிறதுக்கோ நான் ஒரு வரியை வந்து மாற்றுறேன்னா அந்த வரியை மாற்றுனது சரியா அப்படிங்கிறது இவரை கேட்டுட்டு தான், இவர்கிட்ட கொடுத்துட்டு தான், இவர் சொன்னதுக்கப்புறம் தான் மற்றவங்க. எனக்கு வந்து என்னோடய தம்பி, என்னோடய நண்பன் எல்லாமே இவர் தான். இந்த படம் இவரால் மட்டுமே எடுத்ததுன்னா அது இவர் தான். அப்புறம் என்னோடய அஸ்டண்ட் யஸ்வந்த்து, அவர் இல்லை, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காப்புல, அவரும் வந்து 2 பேர் தான். மொத்தமாகவே 2 அஸ்டண்ட்டு வச்சு தான் பண்ணேன். அஸ்டண்ட் இல்லை, அவங்க 2 பேருமே என்னோடய தம்பிகள், என்னோடய நண்பர்கள். அவங்க 2 பேரும் எப்படின்னா, இதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் வந்து செட்டஸ்டன்ட் ஒருத்தர், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இல்லை, இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எதுவுமே ஸ்டில்ஸு கூட இல்லை, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இல்லை, பட்ஜெட் இதனால் கூட்டிகிட்டு போக முடியலை. அங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணணும், இது பண்ணணுங்கிறதுனால
இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து படத்துலேருந்து எடுத்த ஷார்ட் வச்சு தான் நாங்கள் டிசைனே பண்ணோம். டிசைன் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஃபோட்டோ கிடையாது. அப்படியான ஒரு இதில் இருந்து பண்ணோம். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, காஸ்டியூம் டிசைனர் இல்லை, காஸ்டியூமர் கிடையாது, யாரும் கிடையாது, இவங்க தான் வந்து நடிகர்கள் போட்டு ட்ரெஸ்ஸை அடுத்த நாள் இவங்க தான் துவைப்பாங்க. இவங்க துவைச்சி தான் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு அயன் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ என்னோட மிகச்சிறந்த ஒரு நன்றி யார்னா என்னோட நண்பர்களுக்கு தான் சொல்லணும். தேங்க்ஸ் சதீஷ். டெக்னீஷியன்ஸு எல்லாருமே இது பண்ணுறாங்க. கேமராமேன் பொறுத்தவரையில் எப்படின்னா, ஒரு மூணு கேமராமேன் இதுக்கு முன்னாடி வந்தாங்க. ஸோ கேமராமேன் வந்து அமையிறது இறைவன் கொடுத்த வரமுங்கிற மாதிரி, மனைவி அமையதெல்லாம் சொல்கிற மாதிரி, ஒரு இயக்குநருக்கு ஒரு கேமராமேன் அமையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா என்னோடய மைண்டை புரிஞ்சுட்டு நான் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருப்பேன். அவங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பஞ்சாயத்துலேயே இருந்தது என்ன இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ரஞ்சித் அவர்கள் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பிரதீப் காளிராஜான்னு பையன்ட்ட சொல்லிட்டு எல்லாம் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், உங்களுக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னாரு. ஸோ பிரதீப் வந்து இந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து அவர் வந்து ஒரு பையன், வயசாக சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த தோலில் சுமந்து அந்த ஒரு 16 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், 10 கிலோவுக்கு மேலே எல்லா ஷாட்டுமே நான் என்ன சொல்லிட்டேன்னா, எல்லா ஷாட்டுமே வந்து ஷோல்டரில் வச்சு தான், ஹேண்டிலில் தான் இருக்கும்னு சில கிரிட்டிக்ஸ் பண்ணுறவங்க ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அது நான் வந்து இப்படி தான் வேணும்னு கேட்டதில் அப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவர் அப்படி பண்ணார். நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் தான். தேங்க்ஸ் பிரதீப். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வந்து நன்றி. இந்த அதிகாலையில் எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்கிறது ரொம்ப, உங்களுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேத்துமான் திரைப்படம் ஆக்சுவலி வந்து என்னென்னா, அது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா அப்படின்றதே எனக்கு முதல்ல தெரியல. அப்படி தான் இந்த கதையை நான் படித்தேன். இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்தது. நான் அந்த கதையை படித்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இருந்த சந்தேகத்தை வந்து தமிழ்கிட்ட வந்து நான் கேட்டேன். ஆனால் அந்த கதை வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. லைக் என்னென்னா, நான் இந்த திரைப்படத்தை எப்படி பார்த்தேன்னா, எனக்கு வந்து பேரலல் சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. எப்படி வந்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சினிமாக்கள் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கோ, அந்த மாதிரி என்னென்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவை வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு விருப்பம். ஏன்னா ஒருவேளை நானுமே அந்த மாதிரி திரைப்படம் எடுக்க நான் இங்கே வந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து மெயின்ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் சினிமாவை நோக்கி நகர்ந்துட்டேன் நான். ஆனால் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சினிமாக்குள்ளே இருக்கிற அந்த சுதந்திரத்தன்மை இருக்குல்ல, ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கனவு மாதிரி அது, அந்த கனவை வந்து யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அந்த கனவு மாதிரி கட்டுப்படுத்த முடியாத, இல்லை வந்து யாராலையும் வந்து தணிக்கை செய்ய முடியாத எண்ணங்களை திரைப்படமாக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான வேலையாக நான் வந்து பார்க்குறேன். எப்படி சிறுகதை நாவலோ சிறுகதையோ லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அது சினிமாவுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றது வந்து பல திரைப்படங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் நிறைய உலக சினிமாக்களை பார்த்து, நிறைய தமிழ் சூழலில் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு பேரலல் சினிமாக்கள், அதாவது என்னென்னா சுயாதீன திரைப்படங்கள்னு சொல்லுவாங்க அதை, அந்த இண்டிபெண்டன்ட் சினிமாக்களை பார்த்து நான் வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி படங்கள் என்னால் பண்ண முடியல, சரி ஆனால் நான் பண்ணணுன்னு விருப்பம் இருக்குது. எனக்கு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணணும்னு பெரிய ஆர்வங்கள் இருக்குது. அது டெஃபினட்டாக பிற்காலத்தில் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த மாதிரி வந்து சுயாதீன திரைப்படங்களையும் சரி தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அது எப்போ பண்ண போகிறோன்னா எனக்கு தெரியாது. அப்போ தான் நான் வந்து தமிழர்களை வந்து மீட் பண்ணேன். அவர் எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாரு, நான் படித்தேன். படித்ததுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் மேலே எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட். தமிழை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. தமிழ் வந்து வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க.
அண்ட் அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க்கை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்குமே தமிழை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அவர் எப்படி என்ன மாதிரி, ஏன்னா திடீர்னு அவர் ரொம்ப வெளிப்படையாக இருக்க மாட்டார், ரொம்ப இன்செக்யூரிட்டியோடு தான், ரொம்ப அவர் தன்னை உள்ளடக்கி தான் நம்மக்கிட்டே வந்து பேசுவார். நான் என்னுடைய திரைப்படங்களில் ஒர்க் பண்ண நிறைய பேர்கிட்ட நான் வந்து இன்னும் நல்லா ஃப்ரீயாக வந்து பேசியிருக்கிறேன். லைக் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய இயக்குநர்கள் இருப்பாங்க, நம்ம படங்களில் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண நிறைய இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் ஃப்ரீயாக இருந்திருக்கேன். மேபி அவங்க எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ணவங்களாக இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் தமிழ்கிட்ட அந்தளவுக்கு நான் உட்காந்து பேசினதும் கிடையாது. அவர்கிட்ட பேசினது முழுக்க முழுக்க சினிமாவை பற்றி, அதுவும் சினிமானா நாங்கள் எடுத்த சேத்துமான் திரைப்படத்தை பற்றி மட்டும்தான். தமிழோட பேக்ரவுண்ட் கூட எனக்கு என்னென்னு தெரியாது, அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணுறாரு, அவர் யாருன்னு கூட வந்து எனக்கு பெருசாக தெரியாது. அவருக்கு அவர் அவர்கிட்ட நான் ஏன் பேசுகிறேன்னா, அது சேத்துமான்ற திரைக்கதை என்னை இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும்தான். அந்த கதையை அவரால் எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான். அவர் சொன்னார் 15 லட்ச ரூபாயில் நான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருவேன்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, சேதன திரைப்படங்களுக்கு வந்து இது வந்து முயற்சி தான், ஒரு முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியை மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளே பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, நம்ம அந்த டைமில் காலா படம் பண்ணதுனால, அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் என் கையில் காசு இருந்ததுனால, சரி நம்ம வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் பெருமாள் முருகனுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் நான். அவருடைய எழுத்தில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் வாசிக்க ஆரம்பித்ததில் நானாக கண்டடைந்தவர் அவர். இப்போது யாரும் சொல்லி கூட வந்து நான் வந்து அவருடைய எழுத்தை வந்து வாசிக்க ஆரம்பிக்கல, நானாக கண்டடைஞ்சு அவருக்குள்ளே அந்த கங்கணம்குள்ளே, கூலமாதாரிக்குள்ளே, நிழல் முற்றமுக்குள்ளே, அவருடைய சிறுகதைகளுக்குள்ளே, லைக் வந்து எனக்கு வந்து நான் படிச்சுட்டு என்னுடைய மனைவி அனிதா கிட்ட நான் கொடுப்பேன், அவங்க படிப்பாங்க, லைக் அப்படி தான் வந்து பெருமாள் முருகன் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ். ஆக்சுவலி அவருடைய எழுத்து வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு எழுத்து. அந்த எழுத்து அவர் கொடுத்த அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அந்த இன்னைக்கு வரைக்கும் நாமக்கல் மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் திருச்செங்கோடு பற்றி நான் திருச்செங்கோடு ஒரே ஒரு முறை நான் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த பேர் படித்தேன், திருச்செங்கோடா இதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருச்செங்கோடோட லேண்ட்ஸ்கேப் வந்து எனக்கு பயங்கர பரிச்சயம் பண்ணுது. அது வந்து பெருமாள் முருகனுடைய எழுத்தில் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. குறிப்பாக அந்த நிழல் முற்றமில் வந்து, நிழல் முற்றம்ன்ற நாவலில் வந்து அதை பற்றி அதிகமாக வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். அண்ட் வந்து இதில் வர அந்த ஃபஸ்ட்டு சேத்துமானில் வர ஃபஸ்ட்டு அந்த விஜுவல் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க கூலமாதாரியோட விஜுவலாக எனக்கு வந்து தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடித்த, பயங்கரமாக பிடிச்ச நாவல். இப்போ யாரோ படம் எடுத்துகிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் சார். அது ரொம்ப முக்கியமான நாவல் ஆக்சுவலி. அது ரொம்ப குழந்தைகளுடைய உலகத்தை அற்புதமாக வெளிப்படுத்தின ஒரு நாவலாக நான் வந்து அது பார்க்குறேன். அது அந்த உலகம் எந்த அளவுக்கு ஈவிரக்கமற்றதுன்னு கூட வந்து அதில் வந்து இருக்கும். ஆக்சுவலி குலமாதாரியோட நாவலில் அது என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. என்னுடைய இளம் பருவத்தில், குழந்தை பருவத்தில் நான் ரொம்ப சேஃபான ஒரு லைஃப் தான் நான் வந்து வாழ்ந்திருந்தேன். ஆனால் வந்து கூலமாதாரியுடைய வாழ்க்கை வாழற குழந்தைகள் வந்து இன்னும் வந்து இருக்கிறாங்க அப்படின்றப்போ தான் வந்து ஒரு பெரிய ஒரு பண்ணையடிமை முறைக்குள்ளே தான் அது இருக்கும். அது குறிப்பாக திருச்செங்கோடு இப்போ அந்த பகுதிகள்லாம் பார்த்திங்களா, அதிகமாக பண்ணையடிமை முறை வந்து இன்னும் வந்து ப்ராக்டிஸில் இருக்கிற பகுதிகளில் அங்கே குடும்பம் குடும்பமாக வந்து வயல்வெளிகளில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா ரொம்ப ஓப்பனாக அதை சொல்லலை யாருமே, ஆனால் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில், இப்போ என்னுடைய திருவள்ளூர் மாவட்டங்களில் வந்து ஆண்டவுடுன்னு சொல்லுவோம், இவங்க எங்கள் ஆண்ட வீடு, இவங்க எங்கள் ஆண்ட வீடுன்னு சொல்லிட்டு குடும்ப குடும்பமாக அவங்க வீட்டில் வேலை செய்வாங்க. இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஆண்ட வீடு இல்லை. எங்கள் கிராமத்தில் நான், எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு ஆண்ட வீட்டுக்குள்ளே வேலை செய்யலை. அவர் எங்கள் தாத்தா ஓரளவுக்கு வந்து அந்த டைமில் படித்த ஒரு ஆளாக இருந்ததுனால அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே எங்கள் குடும்பத்தை கொண்டு போகல அவர். அப்போ அந்த ஆண்ட வீட்டை அந்த அதை பற்றி எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுனால குலமாதாரியோட லைஃப்பை வந்து படிக்கிறப்ப எனக்கு வந்து பயங்கரமாக அதை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு வந்து தமிழ் சூழலில் ஒரு அற்புதமான எழுத்தாளர்னா பெருமாள் முருகன் ஐயா வந்து நான் சொல்வேன். அவருடைய ரைட்டிங்கை வந்து நான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டேன். ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் வருகிறி திரும்ப நான் படித்தேன் நான். சரி, இவர் எப்படி இதை வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கிரிப்டை சில பேர்கிட்ட நான் படிக்கவும் கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை, இது வந்து படமாக வருமா அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. எனக்கு ஆனால் தோணுச்சு, இல்லை இது டெஃபினட்டாக வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி தான் இதை வந்து பண்ணோம்.
ஆனால் இது வந்து ஒரு பரிச்சயத்த முயற்சி தான். இது வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு எடுக்கிற ரொம்ப என்ன சொல்கிறது, இது எடுத்தால் நம்மளால் வந்து இந்த காசை நம்ம ரீட்டர்ன் பண்ண முடியும், இது நம்மளால் எடுத்து நம்மக்கிட்ட நம்ம காசு வாங்கணுங்கிட்ட திருப்பி கொடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து உண்மையிலே வந்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே நான் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைக்கணும்னு நான் விரும்பலை. சரி, இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த ஸ்பெண்ட் பண்ணுற காசு நமக்கு வரலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு தொகையாக இது இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தமிழும் அதுதான் சொன்னார். இப்போ தமிழ் வந்து சொல்கிறாருல, இப்போ வந்து அவருக்கு சில விஷயங்கள் கிடைக்கலன்னு சொல்கிறது வந்து அவர் விரும்பினது தான் அது. இப்போ நீலம் ப்ரொடக்ஷனில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒர்க் பண்ண படங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து வேலையை செய்கிறவங்களுக்கும் சரி டெக்னீஷியனுக்கும் சரி லைக் வந்து இயக்குநர்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாது. இப்போ வரைக்குமே வந்து அவங்களுடைய கண்டென்ட்டில் கூட நம்ம வந்து எந்த விதமாக அவருக்கு அவர் என்ன நடிகர் வேணும், அவங்களுக்கு என்ன டெக்னீஷியன் வேணும், இல்லை வந்து அவங்களுடைய கதை இதுதான் நான் ஒரு முறை படிச்சுட்டு இதுதான் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்னா இயக்குநர்களுக்கு எந்த விதமான நெருக்குதலும் தரவே கூடாது அப்படின்றது தான் வந்து எங்களுடைய முடிவு, எங்களோட நிறுவனத்தோட முடிவு. நம்ம அப்படி தான் இது தமிழுடைய விருப்பப்படி அவர் விரும்பிய பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை பண்ணுன்றப்போ ஒரு இயக்குனர் சில நெருக்கடிகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அப்படி தான் நான் இதை வந்து பார்க்குறேன் நான். ஆனாவே நம்ம வந்து தமிழ் இப்போ வந்து நம்ம ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை நம்ம வந்து தரக்கூடாது அப்படின்றது வந்து நம்முடைய விருப்பமே கிடையாது. அது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை வந்து நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சோம். ஆனால் நம்ம யோசித்ததை விட நம்ம சரி ஓகே சரி இந்த பட்ஜெட்டை இது இந்த படத்தை எப்படியா கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிடலாம். இந்த படம் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணுற இடங்கள் என்னென்னா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பலாம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த படம் வந்து ரிசீவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் சரி இது எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணோம். எனக்கு சில யோசனை இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த படம் வந்த விதம் லைக் ஃபஸ்ட் கட் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் இதோட ஃபைன் டூன் இருந்தது, அப்புறம் படம் நடித்தவர்களில் பார்த்தது அவரோட ஸ்லாங்கு லைக் இது மேலெலாம் ஒரு பெரிய கான்ஃபிடண்ட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இயக்குனரை எந்த தொந்தரவுமே பண்ணலை. அவர் சொல்கிறது தான் இதுதான் வேணும் இதுதான் வேணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னா. ஆனால் நிச்சயமாக பட்ஜெட்டில் ஒரு என்ன சொல்கிறது, தொடர்ந்து நம்ம வந்து இது செய்ய முடியும்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே செஞ்சால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம வந்து கொடுத்தோம். அது மீறி நம்ம எதுவுமே பண்ணல. இது முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரமான படமாக தான் நான் பார்க்குறேன். நான் நீலம் தயாரிப்பில் வந்த லைக் வந்து ஒரு இயக்குனருடைய அதிகபட்ச சுதந்திரத்தோட அவருக்கு என்னெல்லாம் தேவை, இந்த கதையை எப்படி வந்து உருவாக்கணும்னு நினச்சாரோ அந்த அவருடைய விஷுவல் தான் முழுக்க முழுக்க இருக்குது. இதில் எந்த விதத்துலேயும் வந்து என்னுடைய தலையீடு இல்லவே இல்லை. இப்போ என்னுடைய தலையீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் வந்து ஒரு சோசியலாக ஒரு கதை சொல்கிறப்போ இது எதை சொல்லலாம் எதை சொல்ல வேணான்ற ஒரு அந்த விஷயம் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் தான் நான் யோசிப்பேன். ஆனால் அந்த வேலையை கூட தமிழ் எனக்கு வந்து இந்த படத்தில் கொடுக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப 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 சரியாக பல இடங்களில் பயங்கர சரியாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. லைக் வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து இதில் வந்து ஒரு லேயராக உள்ளே கொண்டு வந்தது இருக்குது இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் ஆனதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்றதுக்காக வந்து அவர் தீட்டு கழிக்கிறதுக்காக ஒரு யாகமே பண்ண ஒரு இந்தியா இது ஆக்சுவலி. இது அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இந்திய குடியரசு தலைவராக திரு ஒரு தலித் சமூகத்திலேருந்து ஒருத்தரால் ஆகவும் முடியும். அதே நேரத்தில் நேற்று திருவண்ணாமலை பகுதியில் வந்து ஒரு தலித் வந்து இந்த சாதிய பிரச்சனைலாம் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். நேற்று நடந்தது இது. இதுக்கான பிரச்சனைகள் வந்து நேற்று அங்கே ஒரு போராட்டம் வந்து அங்கே ஆரம்பித்து தோழர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த சாதிய பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து ஒரு தலித் வந்து குடியரசுத் தலைவராகவும் ஆக முடியும், அதே நேரத்தில் தொடர்ந்து சாதி நெருக்கடிக்குள்ளேயும் இருக்க முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப சரியாக காட்டின ஒரு திரைப்படமாக நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். அவ்வளவு அற்புதமாக ஒரு ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்குது ஒரு ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறதுல. அதில் வந்து எனக்கு வந்து தமிழுடைய ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இது இந்த கிளாரிட்டி ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த கிளாரிட்டியோட அவர் அந்த டெக்னீஷியனை அணுகின விதம், காளிராஜா யோனா இருக்கட்டும், பிரதீப்பாக இருக்கட்டும், லைக் வந்து பிந்து மாலினியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்முடைய சவுண்ட் டிசைனர் இந்த ரூபன் இருக்கட்டும், அப்புறம் ஸ்டன் சாம் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவருக்கு வந்து இப்போது இவர் எடிட்டர் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவரோடு சேர்ந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குனது இருக்குது இல்லை. இந்த மாதிரியான
திரைப்படத்துக்குள்ளே இவ்வளோ வேலைகள் வந்து தேவைப்படுது அப்படின்றது வந்து உண்மையிலேயே உண்மை. அது ரொம்ப சாதாரணமாக எடுத்து முடியும். ஒரு சாதாரண திரைப்படம்னா ரொம்ப கம்மியான பணம் தான் எடுத்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து இந்த படத்தில் எனக்கு உடஞ்சி போச்சு. அப்படி கிடையாது, அது பயங்கரமான மனித உழைப்பு தேவைப்படுது. அந்த மனித உழைப்பு வந்து பணங்கள், அதாவது என்னென்னா ஒரு மனுஷனை வந்து நம்ம எடை போடுற அந்த பணத்தை மீறி அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் அவ்வளோ ஒரு வேலையை வாங்குகிற ஒரு இடமா இது இருக்குது அப்படின்றப்போ இந்த படம் இவ்வளோ பேர்களோட உழைப்பில், லைக் வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சம்பளம்லாம் கிடையாது, அவங்க எல்லாருமே ரொம்ப கமிட்மெண்ட்டாக இந்த கதைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் லைக் சேத்துமான் அப்படின்ற ஒரு படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நேற்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஷோ வந்து போட்டோம், ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்கிறீங்க அண்ட் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு. அண்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று நடந்த ஷோஸில் மட்டும் இப்போ நிறைய இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து சோனி லைவில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லைக் இது வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. பொதுவாக வந்து என்னென்னா சினிமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய முதலீட்டில் எடுக்கிற திரைப்படங்கள் மட்டுமே கிடையாது, சிறிய முதலீட்டில் எடுத்து இந்த படம் வந்து லாபகரமான படமாக மாறி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதுவும் சிறிய முதலீட்டில் எடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமானது, சிறிய முதலீட்டில் எடுக்கப்பட்டாலுமே மிக சுதந்திர வெளியோடு எடுக்கப்பட்ட ஒரு படமாக நான் அது பார்க்குறேன். கண்டென்ட்லேயும் சரி, தாங்கள் சொல்ல வருகிற கருத்துக்கு எந்த விதமான முதல்ல தயாரிப்பாளர் எந்த பிரச்சனையும் பண்ணுவார் அப்படின்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இயக்குனர் விரும்பிய ஒரு கருத்தை மிக சுதந்திரமாக சொல்லி அந்த சுதந்திர கருத்து இன்றைக்கி வந்து பாப்புலரான சினிமாக்குள் இயங்குகிற சோனியில் மாதிரியான வந்து ஒரு டிஜிட்டல் மீடியத்துக்குள்ளே போய்ட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் வந்து எல்லா சினிமாக்களும் பெரிய பண செலவில் தான் எடுக்கணுன்ற ஒரு விஷயம் இப்போ இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அது வந்து சேத்துமான் திரைப்படம் உருவாக்கியிருக்கிற ஒரு நம்பிக்கையை நான் வந்து பார்க்குறேன். இதை இங்கே இருக்கிற இளம் தலைமுறைகள் திரும்ப படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்